நண்பர்களே வணக்கம். நம்மக்கிட்ட வந்து பல பேர் இந்த மாதிரி சொல்கிறாங்க, அதாவது நீங்கள் சொல்கிறது எல்லாம் புரியுது, அப்படி புரிஞ்சுக்கிட்டதுனால என்னோடய பிரச்சனைகளை ரொம்ப எளிதாக கூட அனுப முடியுது, ஆனால் பல சமயத்தில் வந்து நான் புரிஞ்சுக்கிட்டதே கூட மறந்துடுறேன், எனக்கு நானே நான் போராடிடுறேன், என்னோடய சிந்தனை எல்லாமே எங்கெங்கேயோ இழுத்துக்கிட்டு போயிடுது, கொஞ்ச நேரத்துக்கு அப்புறம் தான் நான் சுய புத்திக்கே வரேன், அதுக்கப்புறம் தான் என்னோடய புரிதல் கூட என்னோடய நினைவுக்கு வருது, எல்லாத்தையும் அப்படியே சரி ஆறு மாதிரி போகட்டும் பிரவாகமாக போய்ட்டுன்னு அப்படியே விட்டுப்படுறேன். நான் புரிஞ்சுக்கொள்ளது எனக்கு சரியாக புரிஞ்சுக்கிட்டேன்னா அப்படிங்கிறது எனக்கு புதிராக கூட இருக்குது, ஏன்னா புரிஞ்சுக்கிட்ட மாதிரியும் இருக்குது இல்லை புரியாத மாதிரியும் இருக்குது, இதுதான் அவங்களோட பிரச்சனையாக இருக்குது. சில சந்தர்ப்பத்தில் வந்து இது மாதிரி பிரச்சனை உங்களுக்கு கூட வந்திருக்கலாம். இப்படி இவங்களோட பிரச்சனைக்கு வந்து நம்ம என்ன பதில் சொல்ல போகிறோம்? இப்போ வந்து நம்ம எந்த பதிலையும் சொல்ல போகிறதில்ல. இப்போ பதிலை சொல்கிறதுக்கு பதிலாக கேள்வி கேட்ட உங்ககிட்டே திருப்பி ஒரு கேள்வி கேட்க போகிறேன். அது என்ன கேள்வின்னு சொல்கிறதுக்கு முன்னாடி அது என்ன வகையான கேள்வி அப்படிங்கிறத நம்ம முதல்ல பார்க்கணும். அதாவது இப்போ நம்ம மனத்தோட செயல்பாடு வந்து மூணு விதமாக செயல்படுது அப்படிங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலை காரணமாக நம்ம மனசில் வந்து பதட்டம், வருத்தம், பயம், கோபம் இது மாதிரியெல்லாம் வருது, அது நமக்கு நல்லா தெரியுது. அது நம்மளுக்கு ஒரு நிம்மதி இல்லாத ஒரு தன்மையை ஏற்படுத்திவிடுது. இந்த நிம்மதியற்ற தன்மையிலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு நம்ம போராடிடுறோம். இது எல்லாமே நம்மளை அறியாமல் தான் ஏற்படுது. இது எல்லாமே நம்ம எவ்வளோ தான் படிச்சிருந்தாலும் எவ்வளோ தான் புரிஞ்சிருந்தாலும் நம்ம மனசை வந்து அப்படியே பிரவாகமாக செயல்படணும் அப்படின்னு தெரிஞ்சிருந்தால் கூட நம்மளையும் அறியாமல் நம்ம ஏதோ ஒரு சூழ்நிலையில் வந்து நம்ம போய் மாட்டிக்கிறோம். அந்த சூழ்நிலை வந்து அதன் போக்கில் அது பாட்டுக்கு நம்மளை இழுத்துக்கிட்டு போயிடுது. இந்த மாதிரி நம்ம சூழ்நிலையோட கோரப்பிடியில் சிக்கிக்கிட்டு நம்மளை நாம அப்படியே மறந்து கூட போயிடுறோம். கொஞ்சம் நேரத்துக்கு அப்புறம்தான் நம்மளுக்கு சுயநினைவாக வருது, நம்மளையும் அறியாமல் நம்ம உணர்ச்சிகளை மாட்டிக்கிட்டது நமக்கு தெரியுது, உணர்ச்சி எதிர்த்து போராட்டி போட்டதும் தெரியுது. அடடா, நம்மளே அறியாமல் நம்ம போராட்டி விட்டுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உணர்ச்சி எல்லாத்தையுமே நம்ம அப்படியே சொன்ன மாதிரி அப்படியே பிரபாவமாக போகிறதுக்கு அப்படியே விட்டுடுறோம். அக உணர்ச்சியெல்லாம் நம்ம எதிர்த்து போராட தேவையில்லை, அது அப்படித்தான் வரும், அலையே அது வந்துவிட்டு அது எப்படி வந்துச்சோ தானாக வந்துச்சோ அது மாதிரி தானாகவே போயிடும், நம்மளை எதுவுமே நாம் செய்யறதுக்கு தேவையில்லை. இந்த மாதிரி அகத்தை பொறுத்த அளவில் நம்மளுக்கு எந்த வேலையும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறமா நம்மளோட அக ஏகத்தை முழு மனசோடு ஏற்றுக்கிறோம். இப்போ பார்த்திங்கன்னா நம்ம ரெண்டு விதமான நிலைகளை பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். முதலாவது நிலையில் வந்து நம்மளாக எதுவுமே செய்யலை, அது ஒரு நிகழ்வாக தான், ஒரு உணர்வற்ற நிகழ்வாக தான் நிகழ்ந்துடுது. அந்த உணர்ச்சி, வருத்தம், பயம் அது மாதிரியெல்லாம் அது தானாக நிகழ்ந்துடுது. அதிலிருந்து விடுபடுறதுக்கும் நம்மளை அறியாமலேயே நம்மளாகவே முயன்று போராடிப்படுறோம். இப்படி தானாக ஏற்பட்ட உணர்ச்சியும் அதுவும் கூட நம்மளையே நம்ம எழுத்து நம்ம போராடிப்பட்டதும் இந்த முதல் நிலையாக இருக்குது. ஓகே, இப்போ இந்த ரெண்டாவது நிலையில் தான் நம்ம சுயநினைவுக்க வரோம். நம்மளையும் அறியாமல் நம்ம அந்த உணர்ச்சியை எழுத்து போராடுறதையும் அடையாளம் பார்த்துக்கிறோம். நம்ம எதிர்த்து நம்ம போராடக்கூடாது அப்படிங்கிற புரிதல் வந்து இந்த சமயத்தில் தான் நம்மளுக்கு ரொம்ப உதவிக்கு வருது. இந்த இடத்துல தான் நம்ம புரிதல் செயல்பட்டு இது எல்லாமே அப்படியே பிரவாகமாக போகிறதுக்கு ஒரு இந்த பிரவாகம் வந்து செயல்பட ஆரம்பிக்குது. புரிதலும் பிரவாகமும் இப்படி இந்த புரிதலும் பிரவாகமும் செயல்படுற நிலை தான் ரெண்டாவது நிலையாக இருக்குது. முதல் நிலை தான் முதல்ல ஏற்படுது, ரெண்டாவது நிலை வந்து ரெண்டாவது தான் ஏற்படுது. இப்போ வந்து நம்ம கேட்க போகிற கேள்வி என்னன்னா இதுதான் இப்போ நம்ம கேட்க போகிறோம். இப்போ இந்த ரெண்டு நிலையிலையும் எது சரியான நிலை, முதல் நிலையா இல்லாட்டி ரெண்டாவது நிலையா? இந்த முதல் நிலையில் வந்து நம்மளோட அறியாமல் செயல்படுது, நம்மளுடைய செயல் எல்லாமே புரிதல் இல்லாத மாதிரி செயல்பட்டுடுது. ரெண்டாவது நிலையில் தான் புரிதலோடு செயல்படுது, அதுவும் ஞானத்தோடு செயல்படுது, ஏன்னா அங்கே தான் புரிதல் வந்துடுச்சே. அதனால் முதல் நிலை வந்து அஞ்ஞானத்தோடையும் ரெண்டாவது நிலை வந்து ஞானத்தோடையும் செயல்படுதுன்னு தெரியுது. இதில் இப்போ எது சிறந்த நிலை, முதல் நிலையா இல்லாட்டி ரெண்டாவது நிலையா?
இதுதான் நம்மளோட கேள்வி இன்றைக்கி. இப்போ இந்த ரெண்டு நிலையில் வந்து எதை நீங்கள் ரொம்ப உயர்வானதாக நீங்கள் தேர்வு செய்ய போகிறீங்க? நம்ம பார்த்தபடி முதல் நிலை வந்து நம்மளை அறியாமல் ஏற்படுது. நாம் விரும்பாத உணர்ச்சி ஏற்படுறதும் அதிலிருந்து விடுபட விரும்பி போராடுறதும் கூட நம்மளை அறியாமல் ஒரு அன்கான்சியஸாக தான் அதுவும் கூட ஏற்படுதுங்கிறத நம்ம பார்த்தோம். இந்த ரெண்டாவது நிலைங்கிறது வந்து அங்கே வந்து நம்மளாக செயல்படுறது, கான்சியஸாக நம்மளோட புரிதலோட செயல்படுறது. இப்படி அன்கான்சியஸாக செயல்படுற முதல் நிலை சரியானதா உயர்ந்ததா, இல்லாட்டி கான்சியஸாக செயல்படுற இந்த ரெண்டாவது நிலை சரியானதா உயர்ந்ததா, இந்த கேள்வியை நம்ம சில பேர்த்திட்ட கேட்டோம். சில பேர் வந்து முதல் நிலையை தேர்வு செஞ்சன, ரொம்ப பேர் வந்து ரெண்டாவது நிலையை வந்து தேர்வு செஞ்சாங்க. இன்னும் சில பேர் வந்து புதுசாக ஒரு கேள்வியை உருவாக்கி விட்டாங்க. இதை பற்றி நாம் நாளைக்கு கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம இப்போ வந்து மனசோட செயல்பாடை பற்றி பேசிகிட்டு இருக்கோம். அது எப்படி ரெண்டு நிலையில் செயல்பட்டுச்சு, அதில் எது வந்து ரொம்ப சிறப்பான நிலைன்னு சொல்லி தேர்வு பண்ண சொல்லி சொன்னோம். அதாவது முதலாவது நிலையில் வந்து நம்ம அறியாமல் ஏற்பட்டுடுது, நம்ம விரும்பாத உணர்ச்சி ஏற்படுறதும் அதுலேருந்து நம்ம விடுபடுறதுக்கு விரும்பி போராடுறது கூட நம்மளை அறியாமல் ஒரு அன்கான்சியஸாக ஏற்படுது முதலாவது நிலையிலன்னு சொல்லி பார்த்தோம். அதேமாரி ரெண்டாவது நிலையிலங்கிறது வந்து இது நம்மளாக செயல்படுறது, இங்கே கான்சியஸாக நம்மளோட புரிதலோட ஞானத்தோடு செயல்படுறது அப்படின்னு சொல்லி பார்த்தோம். இதில் இந்த அன்கான்சியஸ் ஸ்டேட்டு உயர்ந்ததா இல்லை கான்சியஸ் ஸ்டேட்டு உயர்ந்ததான்னு சொல்லி, அன்கான்சியஸ் வந்து முதல் ஸ்டேட்டு, கான்சியஸ் வந்து ரெண்டாவது ஸ்டேட்டு அப்படின்னு சொல்லி ஒரு கேள்வியை வச்சோம். இதில் வந்து கொஞ்சம் ரொம்ப பேர் வந்து புதுசாக ஒரு கேள்வியை உருவாக்கி விட்டாங்க. அதை பற்றி இன்றைக்கி பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னோம். சில பேர் வந்து என்ன சொல்கிறாங்கன்னா, என்னையும் அறியாமல் அன்கான்சியஸாக சில சிந்தனைகள் உணர்ச்சியை கூட ஏற்படுத்து தான், ஆனால் அது சுவாரஸ்யமாக இருக்கிறப்ப நானே விரும்பி கான்சியஸாகவே அதை அது பின்னாடி போயிடுறேன் அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க. இன்னும் சில பேர் வந்து என்னையும் அறியாமல் அன்கான்சியாக சில சிந்தனை உணர்ச்சி ஏற்படுது, அது எனக்கு பிடிக்காதது தான், அதுலேருந்து விடுபடுறதுக்கு என்னையும் அறியாமலே நான் போராடிறேன், என்னையும் அறியாமல் ஆனால் விரும்பி கூட போராடிறேன் நான், அதுக்கப்புறமாட்டு அதுலேருந்து விடுபடுறதுக்கு நானாகவே விரும்பி போராடுறேன் முதல்ல என்ன அறியாமல் வருது, அப்புறம் தெரிஞ்ச பிறகு கூட நான் விரும்பி அதை கான்சியஸாகவே போராடுறேன் அப்படின்னு சொல்லி இன்னொருத்தர் சொல்கிறாங்க. இப்போ முதல்ல வந்து நம்மளோட பிரச்சனையை ரெண்டு நிலையாக எடுத்து வச்சோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் நம்ம விரும்பிய அல்லது விரும்பாத உணர்ச்சி ஏற்படுது, நம்மளையும் அறியாமல் அதன் பின்னாடி போயிடுறோம், இல்லைன்னா அதை எடுத்து போராடிடுறோம். இது வந்து முதல் நிலையாக இருக்குது. அடுத்ததாக தான் நம்ம இந்த ஞானத்தோட புரிதலோட பிரவாகமாக செயல்படுறத ரெண்டாவது நிலையாக பார்த்தோம். இப்போ புதுசாக சில பேர் ஒரு நிலையை பற்றி சொல்கிறதுனால இந்த புரிதலோட செயல்படுறத வந்து நம்ம மூணாவது நிலையாக ஆக்கிச்சுக்குவோம். அதாவது முதல்ல ரெண்டாவது நிலைன்னு சொன்னது வந்து நம்ம இப்போ மூணாவது நிலையை ஆக்கிவிட்டு இவங்க சொல்கிறத வந்து நம்ம இப்போ ரெண்டாவது நிலையாக வச்சுக்கலாம். அதன்படி பார்த்தோம்னாக்க இப்போ நம்மளுக்கு ஏற்படுற உணர்ச்சிகள் பின்ன நம்மளாக விரும்பி செல்கிறதும் நம்ம உணர்ச்சிகளுக்கு எதிராக நம்மளாக விரும்பி போராடுறதும் இந்த ரெண்டாவது நிலையாக இருக்குது. நம்ம புரிதல் படி எல்லாத்தையும் பிரவாகமாக விடணும் அப்படிங்கிறது மூணாவது நிலையாக ஆகிடுது. இப்போ மூணு நிலைகள் நமக்கு வரிசையாக வந்துருச்சு. முதல் நிலையில் வந்து உணர்ச்சிகள் ஏற்படுறதும் அதன் பின்னால் நம்ம போயிடுறதோ அல்லது போடுறதோ நம்மளை அறியாமல் நடக்குது. ரெண்டாவது நிலையில் வந்து நம்ம அறிந்தே செயல்படுறோம், அறிந்தே உடன்படுறோம் அல்லது முரண்படுறோம். மூணாவது நிலையில் வந்து அறிந்தே செயல்படுறோம், ஆனால் இங்கே வந்து புரிதலோடு செயல்படுறோம் இல்லை ஞானத்தோடு செயல்படுறோம். இப்படி இந்த முதல் ரெண்டு நிலையில் வந்து அஞ்ஞானம் செயல்படுது, ஞானம் செயல்படலை. ஆனால் மூணாவது நிலையில் மட்டும்தான் ஞானம் செயல்படுது. இப்போ வந்து இந்த மூணு நிலையிலையும் எது சரியான நிலை அப்படின்னு சொல்லி உங்களுக்கு வரிசைப்படுத்த முடியுமா? அதாவது எது வந்து முதலாவது தகுதியில் இருக்குது, எது ரெண்டாவது தகுதியில் இருக்குது, இல்லை எது மூணாவது தகுதியில் இருக்குது? இப்போ வந்து நீங்கள் தொடர்ந்து கேட்குறத நிறுத்திவிட்டு கொஞ்சம் முதலிருந்து அப்படியே கொஞ்சம் யோசித்து பாருங்கள். யோசித்து பார்த்த பிறகு
இந்த மூணு நிலையை நீங்கள் அப்படியே கொஞ்சம் வரிசைப்படுத்தி பாருங்கள். ஏன்னா இப்போ நம்ம கேட்க போகிற கேள்வியில் வந்து ஒரு சின்ன மாற்றம் பண்ண போகிறோம். அதாவது இப்போ இந்த ரெண்டாவது நிலை சொன்னோம் பார்த்தீங்களா, அந்த ரெண்டாவது நிலையை பற்றிய கேள்வியை மட்டும் கொஞ்சம் தற்காலிகமாக அப்படியே ஒதுக்கி வச்சுருப்போகிறோம். அதனால் அந்த ரெண்டாவது நிலையை பற்றிய கேள்வியை நம்ம கடைசியாக தான் பார்க்க போகிறோம். இப்போதைக்கு அந்த ரெண்டாவது நிலையை வந்து சுத்தமாக நம்ம மறந்துடலாம். மறந்துட்டதுக்கப்புறமேட்டு நமக்கு ரெண்டு நிலை இருக்குது. முதல்ல மூணு நிலை இருந்தது, இப்போ ரெண்டாவது ஒதுக்கிட்ட பிறகு திருப்பி ரெண்டு நிலை மட்டும் இருக்குது. இதில் வந்து முதல் நிலையும் மூன்றாவது நிலையும் இருக்குது. இப்போ இந்த முதல் நிலை வந்து நம்மளை அறியாமல் உணர்ச்சி ஏற்படுது. அதோட நம்மளை அறியாமல் நம்ம முரண்படவோ அல்லது உடன்படவோ செஞ்சிடுறோம். இங்கே வந்து அஞ்ஞானம் மட்டும்தான் இருக்குது. இந்த மூணாவது நிலையில் வந்து ஞானம் இருக்குது. எல்லாத்தையுமே நம்ம ஞானத்தோட புரிதலோட அப்படியே அப்படியே பிரவாகத்தில் அப்படியே விட்டுடுறோம். இப்போ வந்து இந்த முதல் நிலை உயர்ந்ததா சரியானதா, இல்லாட்டி இந்த மூன்றாவது நிலை தான் உயர்ந்ததா சரியானதா? இதில் முதல் நிலை உயர்ந்தது அல்லது மூன்றாவது நிலை உயர்ந்தது அப்படிங்கிறதுல எது சரியானது அப்படிங்கிறது தான் இப்போ நம்ம வைக்கிற கேள்வி. நம்ம பார்த்தோம்னா முதல் நிலை தான் உயர்ந்தது. ஏன்னா அது ரொம்ப ரொம்ப இயற்கையானது, அதுவாகவே ஏற்பட்டது. அங்கே அறியாமல் இருக்கலாம், அஞ்ஞானம் இருக்கலாம், ஆனால் அது வந்து இயற்கையானது. அதை நம்மளாக கொண்டு வரலை, அது அதுவாக தான் ஏற்பட்டிருக்குது. ஆனால் இந்த மூன்றாம் நிலை பாருங்கள், இது நம்மளாக செயல்படுத்துறது. இங்கே வந்து அறிவுடைமை இருக்கலாம், ஞானம் இருக்கலாம், ஆனால் அது இயற்கையானது இல்லை, அது தானாக ஏற்பட்டது அல்ல. முதலாவது தான் தானாக ஏற்பட்டது, மூன்றாவது வந்து தானாக ஏற்பட்டதல்ல. முதல் நிலை செயல்படுறதுக்கு பாருங்கள், எந்த விதமான தத்துவமோ கருத்தோ அறிவுடைமையோ ஞானமோ தேவையே கிடையாது. அது அதுவாக தான் செயல்படுது, ஒரு அன்கான்சியஸாக தான் செயல்படுது, நம்மளே அறியாமல் செயல்படுது. அதுதான் உண்மையோட வெளிப்பாடு, உண்மையோட செயல்பாடு, இயற்கையோட செயல்பாடு, இறைவனுடைய செயல்பாடு, யதார்த்தத்துடைய செயல்பாடு. இந்த செயல்படுறதுக்கு யாரோட உதவியும் இங்கே தேவை கிடையாது. அது நம்மளோட முயற்சியால் ஏற்படுற நிகழ்ச்சி கிடையாது. நம்ம நிகழ்த்திய நிகழ்ச்சி அல்ல அது, அது தானாக ஏற்படுது, இயல்பாக ஏற்படுது, இயற்கையாக ஏற்படுது. ஆனால் இந்த மூன்றாம் நிலை வந்து அது மாதிரி கிடையாது, அது நம்மளாக ஏற்படுத்தியது. நம்ம நல்லா புரிஞ்சுக்கிட்டதோட விளைவாக நம்மளோட முயற்சியால் ஏற்பட்டது அது. அது இயற்கையானது கிடையாது, இறைவனால் ஏற்பட்டது கிடையாது, இயல்பாக வந்தது கிடையாது. அது ரொம்பவும் செயற்கையானது, நம்மளாக விரும்பி ஏற்பட்டது. அதனால் இந்த முதல் நிலையும் மூன்றாம் நிலையும் ஒப்பிட்டு ஆராய்ந்துடுறப்ப நமக்கு வந்து முதல் நிலை தான் ரொம்ப உயர்ந்ததாக தெரியுது. இப்போ வந்து நம்ம அடுத்தது நாளைக்கு இந்த ரெண்டாவது நிலையையும் சேர்த்து பார்ப்போம். நன்றி, வணக்கம். நண்பர்களே வணக்கம். நம்ம வந்து நம்மளோட மனசோட செயல்படுத்த மூணு நிலையை வச்சு பார்த்தோம். அதாவது ஒரு குறிப்பிட்ட சூழ்நிலையில் வந்து நம்ம விரும்பிய அல்லது விரும்பாத உணர்ச்சி ஏற்படுது. நம்மளையும் அறியாமல் நம்ம அதன் பின்னாடி போயிடுறோம், இல்லைன்னா அதை எழுத்து போராடிடுறோம் அப்படிங்கிறத ஒரு முதல் நிலையை பார்த்தோம். அடுத்தப்பில் வந்து நமக்கு ஏற்படுற உணர்ச்சி பின்னே நம்மளாவே விரும்பி போகிறதோ இல்லாத அதை எழுத்து போராடுறதையோ நம்ம ரெண்டாவது நிலையாக வச்சோம். அடுத்தப்பில் மூன்றாவது நிலையாக நம்மளோட புரிதல்படி அல்லது ஞானத்தின்படி எல்லாத்தையும் அப்படியே பிரவாகமாக ஓட விடுறதை பற்றி நம்ம மூன்றாவது நிலையாக வச்சோம். இங்கே தான் ஞானம் செயல்படுதுன்னு சொன்னோம். இதில் இந்த ரெண்டாவது நிலையை பற்றி நம்ம கடைசியாக பேச போகிறோம்னு சொன்னோம். அதை தான் பற்றி இன்றைக்கி நம்ம பேச போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இந்த ரெண்டாவது நிலையும் கான்சியஸோடு செயல்படுற நிலை தான், மூன்றாவது நிலையும் கான்சியஸோட செயல்படுற நிலை தான். இந்த ஆனால் இது ரெண்டுக்கும் வித்தியாசம் பார்த்தோம்னாக்க, இந்த ரெண்டாவது நிலையில் வந்து நம்ம கான்சியஸோடு செயல்பட்டால் கூட இங்கே வந்து அஞ்ஞானம் இருக்குது, ஒரு மாதிரி ஒரு மயக்கம் இருக்குது. மூன்றாவது நிலையில் வந்து
அதுவும் வந்து நம்மளாக செயல்படுற அம்சம்தான். ஆனால் அந்த மூன்றாவது நிலை பார்த்தோம்னாக்க கான்சியஸாக செயல்படுறது தான். இங்கே வந்து அஞ்ஞானம் கிடையாது, அந்த ஒரு மயக்கம் கிடையாது. இங்கே வந்து இந்த புரிதல், ஞானம், சுய புத்தி, தெளிவு, இது எல்லாமே இருக்குது. இப்படி இந்த ரெண்டாவது நிலையும் மூன்றாவது நிலையும் நம்ம ஒப்பிட்டு பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், இப்போ இது ரெண்டில் இருந்து எது உயர்ந்தது, ரெண்டாவது நிலையா இல்லை மூன்றாவது நிலையா? ரெண்டாவது நிலையை சாதாரணமாக பார்த்தா ரெண்டாவது நிலையை காட்டணும் மூணாவது நிலை தான் உயர்ந்தது மாதிரி தெரியுது. ஆனால் இப்போ வந்து நம்ம இங்கே மூன்றாவது நிலைக்கு சாதகமாக நம்ம தீர்ப்பு சொல்ல போகிறது கிடையாது. இந்த ரெண்டாவது நிலையை அங்கீகரித்து தான் இந்த ரெண்டாவது நிலைக்கு சாதகமாக தான் நம்ம தீர்ப்பு சொல்ல போகிறோம். ஏங்கிறத இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஏன்னா இங்கே வந்து இங்கே ரெண்டாவது நிலைன்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, இது வந்து நம்மளோட புரிதலையும் மீறி ஒரு அஞ்ஞானத்தோட நம்மளோட மயக்கத்தில் தான் நடக்குது இந்த இடத்துல. அதனால் இதையும் வந்து நம்மளை மீறி நடக்கிறத தான், அன்கான்சியஸாக நடக்கிறத தான் நம்ம இங்கே எடுத்துக்கணும். இதுவும் கூட தானாகவே இயற்கையாகவே இயல்பாகவே நடக்கிறதா தான் நம்ம இதை எடுத்துக்கணும். நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த குடிபோதை அது மாதிரி சில தீய பழக்கத்தில் அடிமானவங்க கூட இந்த அது ரெண்டாவது நிலையோட பிடியில் மாட்டிக்கிட்டு தான் அவங்க இருக்கிறாங்க. இப்போ வந்து நம்ம இந்த முதலாவது நிலை, ரெண்டாவது நிலை, மூன்று நிலை அப்படிங்கிறதுல இந்த முதல் ரெண்டு நிலை தான் மூன்றாவது நிலையை விட உயர்ந்தது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம். அப்படி பார்த்தோம்னாக்க ஞானியை விட அஞ்ஞானி தான் உயர்ந்தேன் அப்படிங்கிற மாதிரிலாம் தோணுது. ஏன்னா இந்த முதல் ரெண்டு நிலையில் செயல்படுறதுக்கு எந்த விதமான ஞானமும் புரிதலும் தேவையில்லைன்னு நல்லா தெரியுது. அங்கே அஞ்ஞானம் மட்டுமே போதுமானதாக இருக்குது. அப்படின்னா அஞ்ஞானம் மட்டும் போதுமா, ஞானம் தேவையில்லையா? அப்போ இந்த ஞானிக்கும் அஞ்ஞானிக்கும் என்ன தான் வித்தியாசம்? அஞ்ஞானியை பொறுத்த அளவில் அவனுக்கு ரெண்டே ரெண்டு நிலை தான் இருக்குது. அதாவது ரெண்டு நிலையிலையும் அவனுக்கு முதலாவது நிலை இருக்குது, ரெண்டாவது நிலை இருக்குது. இந்த ரெண்டு நிலையிலையும் முதலாவது நிலைக்கும் நிலையில் ரெண்டுக்கும் முதலுக்கும் இடையிலேயே அவனை பொறுத்தவரையிலையும் எந்த விதமான முரண்போடோ அல்லது உடன்போடோ மாறி மாறி ஏற்பட்டுக்கிட்டே தான் இருக்கும். அதனால் இந்த ரெண்டாவது நிலையான வந்து அது தனக்கும் சுதந்திரம் வழங்காது, முதலாவது நிலைக்கும் சுதந்திரம் வழங்காது. ஆனால் இதனால் இது வந்து அது எப்போ பார்த்தாலும் ஒரு குற்ற உணர்வோடையும் ஒரு இயலாமையோடு இருப்பதாகவும் தான் அது நடந்துக்கிட்டு இருக்கும். அது தன்னையும் முதலாவது நிலையாகவும் முழுசாக ஏற்றுக்கவே ஏற்றுக்காது. அதனால் இந்த அஞ்ஞானியை பொறுத்த வரைக்கும் மூன்றாவது நிலை தான் உயர்ந்த நிலையாக இருக்குது, அதாவது ஞான நிலை தான் உயர்ந்த நிலை தான் இருக்குது. ஆனால் ஞானியை பொறுத்த வரைக்கும் பாருங்கள், இந்த முதல் ரெண்டு நிலையான அஞ்ஞான நிலை தான் உயர்ந்த நிலையாக இருக்குது. உயர்ந்த நிலை அப்படிங்கிறது இன்னும் அந்த நிலையிலே நீடித்து இருக்கணும் அப்படிங்கிறது அர்த்தம் கிடையாது. அந்த நிலை நம்ம முதல்ல சொன்ன மாதிரி இயற்கையானதாக இருக்குது, அது நம்மளையும் மீறியதாக இருக்குது, தானாக ஏற்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதை நம்ம முழுசாக ஏற்றுக்கிறது தான் ஆகும். இந்த ரெண்டாவது நிலை வந்து அது மாதிரி ஏற்றுக்கிற பக்கம் இல்லை, ஆனால் இந்த மூணாவது நிலை வந்து அந்த ஏற்றுக்கிற பக்குவம் இருக்குது. அதனால தான் இந்த ஞானிகள்லாம் இந்த முதல் ரெண்டு நிலையிலையும் தன்னையை விட உயர்ந்த நிலையாக கருதுறது அப்படிங்கிற ஒரு சிறப்பு அம்சம் வந்து இந்த மூணாவது நிலையில் இருக்குது. இந்த மாதிரி இந்த மூணாவது நிலை அடைஞ்ச ஞானிகளுக்கு மட்டும்தான் இந்த முதல் இரண்டு நிலையிலையும் முழு மனசாக ஏற்றுக்கக்கூடிய ஒரு வல்லமை கூட இருக்குது. இந்த முதல் இரண்டு நிலைக்கும் சுதந்திரம் வழங்குறது தான் ஞானத்தோட செயல்பாடாமல் இருக்குது. நன்றி, வணக்கம். அனைவருக்கும் அன்பான வணக்கம். ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி. இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர். ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ், மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை, அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சனைகளுக்கான கேள்வி பதில், ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை
என அனைத்தையும் தாங்கி வந்து கொண்டிருக்கிறது. பகவத்பாதை தற்போது ஒளிப்பாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம். மேலும் ஸ்ரீ பகவத் மிஷனிலிருந்து சத்சங்கங்கள், ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன. மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள